காலை தோறும் புதியவை நம்முடைய தருணங்கள் மே பதிமூன்று வியாழன் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் மத்தேயு பதினாறு இருபத்தி ஏழு நாம் எல்லோரும் அவருடைய சொந்த சம்பத்து கிறிஸ்து நாம் எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய உயிரை ஈந்தார் நம்மில் சிலர் அவருடைய இரக்கத்தை அலட்சியம் செய்கிறோம் ஆளுகையையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் நாம் அட்வந்த திருச்சபையில் அங்கத்தினர்களாய் இருப்பதினால் மாத்திரம் ரட்சிப்பு நமக்கு கிடைப்பது இல்லை எப்பொழுது நம்மில் அவருடைய சாயல் வெளிப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம் நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புவிக்கும் பொழுதும் வேத வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டு அதை சுத்திகரிக்கும்படியாக தேவனிடம் ஜபிக்கும் போது பாவ உணர்விலிருந்து விடுபட தேவன் நமக்கு உதவி செய்கின்றார் யாரெல்லாம் நீதியின் சூரியனாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றோமோ அவர்களுடைய பாவம் என்கிற மெழுகானது கரைந்து அவரை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் நம் வாழ்வில் பெற்று பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகின்றோம் தேவன் பாவிகளுக்கு மனம் திரும்ப அநேக தருணங்களை கொடுக்கின்றார் அவரை எதிர்த்து போராடுகின்றவர்களுக்கும் தேவனிடத்தில் திரும்புவதற்கான வழிகளை ஏற்படுத்துகின்றார் அவற்றை அடையாளம் கண்டு கொள்கின்ற பிள்ளைகளும் அவருடைய உதவிக்காக மன்றாடுகின்றவர்களும் நிச்சயமாக சத்ருவின் ஏமாற்று வித்தைகளிலிருந்து தங்களை பாதுகாக்கும் கேடகமாக அவருடைய வேத வசனம் விளங்குகின்றது என்று உணர்ந்து கொள்கின்றார்கள் அப்படி பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளை அவருடைய இரண்டாம் வருகையில் கூட்டிச் சேர்க்கும் காலத்தில் அவரோடு கூட வாழும் ஸ்லாக்கியத்தை பெறுகின்றார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அன்றாடம் நாம் செய்யும் தெரிவுகளில் வேறுபாடு உண்டு நம்முடைய தெரிவுகள் தேவன் சார்பில் நம்மை நிற்க வைக்குமா அல்லது எதிராளியின் சார்பிலா பாவங்களை மன்னிக்க மன்றாடுவோம் ஜபம் உமக்காக முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்